இன்னைக்கு நாம இந்த வீடியோல முடி சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கான தீர்வை தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த முடி ப்ராப்ளம்லாம் சரியாகணும் அப்படின்னா அதுக்கான ஒரு சிறந்த எண்ணெயை தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த எண்ணெயை எப்படி செய்யணும் அப்படின்றதையும் பார்க்கலாம். இதுக்கு நம்மளுக்கு ரெண்டே ரெண்டு பொருள் தாங்க தேவை. ஒன்று நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெய், இன்னொன்று வெந்தயம். வெந்தயத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியான ஒரு விஷயம்தான். உடலில் சூடு அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் நம்ம வந்து வெந்தயத்தை உட்கொள்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அது மட்டும் இல்லை, இந்த வெந்தயத்தில் இருக்க அயன், புரோட்டீன், நியூட்ரியன்ஸ், விட்டமின் ஏ, விட்டமின் கே, விட்டமின் சி, இது எல்லாமே முடி கொற்றுறதுலேருந்து நம்மளை காப்பாற்றும். சின்ன வயசுலேயே நரமுடி வருது, அதை பார்த்தாலே டிப்ரெஷன் லெவல் ஏகப்பட்டது வந்துடுங்க. அது மட்டும் இல்லை, சீப்பை தலையில் வச்சு எடுக்கும்போது அதில் முடி இருந்தால் போதும், அந்த நாளே நம்மளுக்கு நல்லா போகவே போகாதுல்ல. இதுக்கு எல்லாத்துக்குமே சிறந்த தீர்வு தான் இந்த எண்ணெய். இந்த எண்ணெயை இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெந்தயத்தை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துப்போம். அதை சின்ன மிக்ஸி ஜார், அதாவது இந்த பவுடர்லாம் செய்கிறதுக்காக பயன்படுத்துவாங்களே அம்மா வீட்டில் மிக்ஸி ஜார், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் இந்த வெந்தயத்தை போட்டு நல்ல பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது பவுடர் மாதிரி ரொம்ப ரொம்ப பவுடராகவே இருக்கணும். அப்படி உங்களுக்கு திட்டு திட்டாக அதில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ரவா ஜலிக்கிற ஜல்லடை இருக்கும் அதில் நீங்கள் அதில் சளிச்சுக்கலாம். சளிச்சுட்டு அதை இன்னும் பவுடராக கூட எடுத்துக்கலாம். இப்போது தேங்காய் எண்ணெய் என்ன பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். தேங்காய் எண்ணெயை சூடு பண்ணணும். அதுக்கு முதல்ல அப்படியே நீங்கள் நேராக எடுத்துகிட்டு போயிட்டு தேங்காய் எண்ணெயை அடுப்பில் வைக்கக்கூடாதுங்க, அது சரியும் வராது. ஏன்னா ரொம்ப ரொம்ப ஹீட்டான பொருளை நம்ம தலையில் போடுது அப்படின்னாலும் நம்மளுடைய வேர்க்கால்களை நம்மளே கெடுக்கிறோன்னு அர்த்தமாயிடும். அதனால் முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு சின்ன பாத்திரத்தில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை எடுத்துக்கலாம். அந்த எண்ணெயை அந்த பாத்திரத்து மேலே வச்சு சூடு பண்ணலாம். அதாவது கொதிக்கிற தண்ணிக்கு மேலே இந்த எண்ணெயை வச்சு சூடு பண்ண போகிறோம். இப்போது இந்த எண்ணெய் ரொம்பலாம் சூடாகக்கூடாதுங்க, வெத வெதன்னு இருக்கணும். அதாவது தலையில் வச்சா இதமாக இருக்கணும். இப்போ அந்த எண்ணெயை எடுத்து நம்ம பவுடர் பண்ணோம் இல்லையா, இந்த வெந்தயத்தையும் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா நம்ம கலக்கும்போது சின்னதாக கூட ஒரு கட்டி இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது எண்ணெயையும் வெந்தயத்தையும் நம்ம சேர்த்தாச்சு. இது ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டிலில் எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் பாட்டில் வேணாங்க, ஏன்னா பிளாஸ்டிக் ரொம்ப ரொம்ப கெடுதல்னு நம்மளுக்கே தெரியும்ல, அதை எப்படி யூஸ் பண்ண முடியும். அதனால் நல்ல ஒரு கிளாஸாக இருக்கிற பாட்டில் எடுத்துக்கோங்க. இப்போ அதில் இந்த எண்ணெயை ஊற்றிடுங்க. இந்த எண்ணெயை கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு வருஷம் வரைக்கும் பயன்படுத்தலாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சுத்தமான தேங்காய் எண்ணெய். கடையில் வாங்குறத யூஸ் பண்ணுறதை விட செக்கு எண்ணெய் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு கடைகளில் கிடைக்கும். அதாவது நம்ம காய வச்ச தேங்காவை அப்படியே சுத்தமாக எடுத்து அரைச்சி தருவாங்க. அந்த தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கூடுதலாகவே நன்மைகள் அதிகமாக இருக்கும். சரிங்க, இப்போ இதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பார்ப்போம். இந்த தேங்காய் எண்ணெயை நீங்கள் தலைக்கு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நார்மலாக எப்போவுமே தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். பட் இந்த தேங்காய் எண்ணெயை நல்லா வேர்க்காலில் மசாஜ் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அதாவது எதம்மா இருக்கணும். அப்புறமா ஒரு 1 hour கழித்து நீங்கள் தலைக்கு குளிக்கலாம். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன கேட்டால் ஒரு நல்ல சீயக்காய் தூள் நல்லாவே யூஸ் ஆகும்னு சொல்லலாங்க. ஏன்னா அதில் தான் எந்த ஒரு கெமிக்கலும் இருக்காது. சுத்தமாக அரைச்ச சீயக்காய் தூளை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மலாக தலைக்கு குளிக்கிற மாதிரியே நீங்கள் குளிக்கலாம். தண்ணியுமே ரொம்ப சூடாக இல்லாமல் இதமான சூட்டில் இருக்கிற தண்ணியை நீங்கள் தலைக்கு ஊற்றலாம். இல்லை என்னால் ரொம்பலாம் ஊற வைக்க முடியாது, எனக்கு டைம் இருக்காது அப்படின்றவங்க, இப்போ நீங்கள் வேலைக்கு போயிட்டு வரீங்க இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா கூட நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த எண்ணெயை தலைக்கு தேய்ச்சிடலாம். மறுநாள் காலையில் நீங்கள் எப்பவும் போல் குளிக்கும்போது தலைக்கு குளிச்சுக்கலாம். இதனால் எந்த ஒரு கெட்டதும் வராது. உங்களுக்கு ரொம்ப கோல்டு ஆகும், சட்டுன்னு தண்ணியில் கை வச்சாலே எனக்கு ஃபீவர் வந்துடும் அப்படின்றவங்களாம் கொஞ்சம் இந்த எண்ணெயை ஒரு 1/2 hour மட்டும் நீங்கள் தலையில் வச்சுருந்தா போதும். இப்போ இந்த எண்ணெயை எப்படி பயன்படுத்துறது, எப்போ பயன்படுத்துறது அப்படின்றத பார்த்துட்டீங்க.
இந்த எண்ணெயை நீங்கள் ஒரு வாரம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய முடி வளர்ச்சியை நீங்களே நல்லா உணர்வீங்க. இதுபோல் இன்னும் பயனுள்ள வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அடுத்தது என்ன வீடியோ போடலாம் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறோம்.